வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தோர் லவ் அண்ட் தண்டர் படத்தோடைய டீசர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நைட்டே இந்த படத்தோடைய டீசரை இவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஜூலை 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற ரிலீஸ் டேட்டையுமே இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே வர மே மாதம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இப்போது இந்த படத்தை தொடர்ந்து இந்த தோர் படம் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதமே ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த படத்துக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பேக் டு பேக் படங்கள் வருது. கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து மார்வல் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி நியூஸாக இருக்கும். இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த தோர் லவ் அண்ட் தண்டர் படத்தோடைய டீசர் பற்றின ஒரு ஷார்ட் கிளிம்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன் நோவே ஹோம் படத்தில் இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ் பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தோர் லவ் அண்ட் தண்டர் டீசரில் ஒரு ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா தோர் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ என் கேமில் தோர் எப்படி இருப்பாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பயங்கரமாக வெயிட் போட்டு அன்ஃபிட்டாக இருப்பார். இந்த படத்தில் ஒர்க் அவுட் பண்ணி மறுபடியும் அவர் ஃபிட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அப்படி ஒர்க் அவுட் பண்ணும்போது அவர் போட்டிருக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் அவெஞ்சர் அப்படின்னு போட்டிருக்கோம். ராக்னராக் படத்தில் அந்த குவிஞ்செட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இவருடைய பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பிரேக்காக இருக்கும். ஆனால் தோர் வந்து சில பாஸ்வேர்டு வந்து சொல்லுவார். அதில் ஒரு பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் அவெஞ்சராக இருக்கும். ஸோ தோரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் அவெஞ்சர் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார். ஆனால் அதுதான் உண்மையும் கூட. அந்த விஷயத்தை வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் குறிப்பாக இவர் ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த கேப் போட்டிருப்பார். அந்த கேப்பில் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் அவெஞ்சர் அப்படின்னு போட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த டீசரில் ஒரு ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா தோர் வந்து அவருடைய ஸ்ட்ராங் பிரேக்கரை ஒரு இடத்துல வச்சுட்டு அவர் நடந்து போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இன்னொரு ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் கூட ஒன்று வரும். உண்மையிலே நான் யார் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தடி கீழே உட்காந்து தோர் வந்து மெடிடேட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா பீட்டர் குயில் மற்றவங்க எல்லாருமே வந்து ஃப்ரண்ட்டில் ஓடும்போது அவங்க கூட போகாமல் பின்னாடி திரும்பி நடந்து போகிற மாதிரி காட்டப்படுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருக்கு அந்த சண்டை போடுறதை பிடிக்காம அவர் ஒதுங்கி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம படம் பார்க்கும்போது தான் தெரிய வரும். ஒரு ஷார்ட்டில் தோரும் கார்கோ நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய மிருகம் ஒன்று இறந்து கிடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு மிருகம் கிடையாது, அது வந்து ஒரு காட். அந்த காடோடைய பேர் வந்து ஃபாலிகர். இந்த ஃபாலிகரை யார் கொண்டிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர் தி காட் பச்சர் தான் வந்து கொண்டிருப்பார். இந்த படத்தில் கோரா வந்து கிறிஸ்டியன் பேல் தான் நடிக்கிறாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த டீசரில் அவர் எந்த இடத்துலையுமே வந்து காட்டலை. மேபி அடுத்து வர ட்ரெய்லரில் வந்து அவரை காட்டுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொரு ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா தோர் கார்க் இவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல நின்று மேலே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே சக்கார பிளானட்டில் விட்டுட்டு போகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ தோர் கூட பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்கடுத்து டீசரில் பார்த்தீங்கன்னா ஜியூஸை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ஜியூஸ் வந்து அவருடைய கையில் தண்டரை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் காட்டுவாங்க. அண்ட் ஜியூஸ் வந்து நின்றுட்டு இருப்பார். அவர் வந்து பின்னாடியிலேருந்து ஒரு ஷார்ட் காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஜியூஸ் இருக்கிற அந்த ஒலிம்பஸ் அந்த இடத்துக்கு வந்து தோர் அவங்க எல்லாருமே நடந்து போகிற மாதிரியுமே ஒரு ஷார்ட் காட்டப்படும். அங்கே கூட ஜியூஸோடைய ஒரு பெரிய ஸ்டாச்சு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ எதுக்காக இவங்க வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு வேளை பார்த்தீங்கன்னா இந்த கோர் தி காட் பச்சர் வந்து ஒவ்வொரு காடையாக வந்து கொண்டுகிட்டே வருவார். ஸோ அதனால் வந்து அதை வான் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறாங்களா இல்லை ஹெல்ப் கேட்டு போகிறாங்களா அப்படிங்கிறது படம் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நியூ ஆஸ்கார்டை ஒரு ஷார்ட்டில் காமிச்சிருக்காங்க. ஸோ நியூ ஆஸ்கார்டு வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பயங்கர மாடர்னாக தெரியுது. அந்த நியூ ஆஸ்கார்டு காட்டுற அந்த சீன்ஸில் ஒரு ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோட் வந்து ஒரு போட்டை வந்து ஃப்ளை பண்ணி இழுத்துட்டு போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கோட்ஸுமே வந்து தோரோடைய மிஸ்டிக்கல் கோட்ஸ் தான். காமிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கோட்ஸ் வந்து ட்ராவலிங்க்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ரெண்டு கோட்ஸுமே வந்து பவர்ஃபுல்லான கிரியேச்சராக தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ வாரில் கூட சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தில் எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. வெறும் இந்த ரெண்டு கோட்ஸை வந்து ட்ராவலுக்கு மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி காட்டுறாங்களா இல்லை ஃபைட்டிங் சீக்வன்ஸுமே யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்களான்னு தெரியல. டீசரில் காமிச்சிருக்கிற இந்த ரெண்டு மிஸ்டிக்கல் கோட்ஸோடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூத் க்னாஷர் அண்ட் டூத் கிரைண்டர். ஸோ படத்தில் இந்த ரெண்டு கோட்ஸை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த டீசரில் இன்னொரு ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா தோர் வந்து அவருடைய நியூ காஸ்ட்யூமில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஷார்ட்டில் கூட அவருடைய ஸ்ட்ராங் பிரேக்கர் மூலிமா பைஃப்ராஸ்ட் ஓப்பன் ஆகி இவங்க வந்து எங்கேயோ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அண்ட் இந்த டீசரோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஜேன் ஃபாஸ்டர் அவங்க வந்து மைட்டி தோரா வர மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுவும் அவங்களுடைய கையில் பார்த்தீங்கன்னா தோரோடைய அந்த உடஞ்ச ஹேமர் இருக்கிற மாதிரியுமே காமிச்சிருக்காங்க. காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் காமிக்ஸில் இந்த ஜேன் ஃபாஸ்டர் கேரக்டர் வந்து கேன்சரில் அஃபெக்ட் ஆகி இருக்கும்போது அப்போ தோர் வந்து அவருடைய ஹேமரை வச்சுட்டு போவார். அப்போது இவங்க அந்த ஹேமரை லிஃப்ட் பண்ணி மைட்டி தோரா வர மாதிரி காட்டுவாங்க. இந்த படத்தில் இவங்க எப்படி மைட்டி தோரா வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா போன பார்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கேரக்டரே இருக்காது. ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட்டில் மட்டும்தான் இவங்க வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ராக்னராக்கில் இவங்க வரவே மாட்டாங்க.
அதுவும் இந்த உடஞ்ச ஹேமர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஆஸ்கார்டில் தான் இருக்கும். அங்கே தான் ஹெலா வந்து இந்த ஹேமரை உடச்சு போட்டிருப்பாங்க. ஸோ எப்படி இவங்களுக்கு வந்து இந்த ஹேமர் கிடச்சிது, எப்படி இவங்க மைட்டி தோராக மாறினாங்க அப்படிங்கிறத நம்ம படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி உங்களுடைய கெஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த படத்துடைய மெயின் வில்லன் கோர் தி காட் பச்சர், இந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் பேல் நடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கேரக்டர் தான் வந்து ஒவ்வொரு காடியுமே வந்து கொலை பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி கொலை பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு பெரிய ஸ்வாட் ஒன்று இருக்கும், அதை வச்சு தான் கொலை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் இந்த கேரக்டர் வந்து இவங்க எப்படி காமிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுவும் கிறிஸ்டியன் பேல் இந்த கேரக்டரில் நடிச்சிருக்காரு. கிறிஸ்டியன் பேலுடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, சூப்பரான ஒரு பெர்ஃபார்மர். அவருடைய நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம். இந்த கேரக்டரில் அவர் நடிக்கிறார் அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த டீசரில் நீங்கள் நோட் பண்ண சில விஷயங்கள், இந்த டீசர் பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.